ஜெய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஏஷிய கப் 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல அரபிக் கடலோரம்ல குரூப் பியோட பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஷார்ஜால நடக்கக்கூடிய போட்டியோட ப்ரீ அனலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரிடிக்ஷன் ஸோ பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கோண காதல் கதை. ஏன்னா அந்த குரூப் பியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி துபாயில் நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் ஸ்ரீலங்காவை ஆப்கானிஸ்தான் போட்டு புரட்டி எடுத்துட்டு நல்ல ஒரு நெட்ரேட்டோட ஹெல்தியான ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டியை ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக சூப்பர் ஃபோருக்கு தகுதி பெற்றுடுவாங்க. அண்ட் ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் அடுத்து ஒரு டூவார்டை போட்டியில் மோதுவாங்க. அதில் கட்டாயமாக ஸ்ரீலங்கா வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெட் ரன் ரேட் பார்ப்பாங்க. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு ரன்கள் வித்தியாசத்துலையும் இல்லை விக்கெட் வித்தியாசத்துலையும் ஜெயிச்சு ஆகணும். டாஸே வந்து ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஸோ போயிடுவாங்க. ஒன்று, ஒருவேளை இந்த போட்டியை பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஒரு வெற்றியோடு இருப்பாங்க, பட் நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டோட இருப்பாங்க. ஒருவேளை பங்களாதேஷ் கிட்ட ஒரு மரண அடி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நெட் ரன் ரேட் குறைய வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ்க்கு நல்ல ஒரு நெட் ரன் ரேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க டேபிளோட டாப்புக்கு போவாங்க. அண்ட் அடுத்த போட்டியில் தோத்தாலும் சாதாரணமாக தோத்தா அவங்கள உள்ளே போயிடுவாங்க. அண்ட் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்காவோட நெட் ரன் ரேட் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ வெற்றி தோல்விங்கிறது தாண்டி நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது வந்து ஸோ பங்களாதேஷுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தோத்தாலும் நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த போட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷுக்கு ஸ்ரீலங்காவுக்கு நடக்கக்கூடிய போட்டியில் ஸோ வெற்றியும் முக்கியம், நெட் ரன் ரேட்டும் முக்கியம். ஸோ பார்ப்போம் அண்ட் ரெண்டு டீமுகளும் இல்லை மூணு டீமுகளும் இந்த முக்கோண காதல் கதைக்குள்ளே சிக்கி அடுத்தது இந்த சூப்பர் ஃபோருக்கு எப்படி தகுதி வருகிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் பங்களாதேஷ் ஜெயிப்பாங்களா என்ன ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்போதான் ஆப்கானிஸ்தான் ஒரு ரைஸ் ஆன டைம். ஸோ ஒருவேளை இந்த 2022-21 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கலாம், அதுக்கு காரணம் அவர் ரஷித்கானா இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். ஆனால் கோவிட் வந்து மொத்தமாக கெடுத்து விட்டுடுச்சு. ஆனால் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்குமே T20 வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல விதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்காட்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் கொடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து பெருசாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜிம்பாப்வேகிட்டையோ வெஸ்ட் இண்டீஸ் கிட்டையோ அப்பப்போ மட்டும் நம்ம பார்க்க முடியுது தவிர படானா முடியலை. பங்களாதேஷுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை நான் ஒரு ஆப்கானிஸ்தானை பார்த்தேன். அதே நேரத்தில் ஒரு பங்களாதேஷ் பார்க்கும் பொழுது பங்களாதேஷுமே வந்து ஒரு மாதிரி ரீசன்ட் பாஸ்ட் டைமில் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. மூணு வருஷம் கழிச்சு இப்போ ஷகீப் ஹசன் கேப்டனாக வராரு, கேப்டன் டிகிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் தமிம் இக்பால் T20 வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ ரிட்டன் தாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்ஸ்ட்ரிங் காரமாக அவரும் இந்த போட்டிகளில் அவர் இல்லை. ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று ரொம்ப ஒரு ஃபைட் பண்ணுறது தான், ஒரு ஆப்கானிஸ்தான் கூட இவங்க ஃபைட் பண்ணுவாங்க, இல்லை ஜிம்பாப்வே கூட ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஐசிசி ஈவெண்ட் தான் இவங்க தான். ஆனால் T20 ஈவெண்ட்னா கொஞ்சம் கம்மி. பட் போன தடவை ரன்னர் அப் ஆனாங்க 2018. பட் இந்த தடவை வந்து ஸோ வின்னர் ஆகிறாங்களா, எழுந்து வராங்களா? ஆல்ரெடி ஷகீப் ஹசன் ஒரு கேப்டனாக போட்டிருக்கிறாங்க பல பிரச்சனைகளுக்கு இடையில. அதாவது இல்லை அவரை பிரச்சனையாக அப்படிலாம் கிடையாது. என்னன்னா இது அவருக்கும் தனிப்பட்ட வகையில் பிரச்சனை, போர்டுக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு பிரச்சனை. இப்போ வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு டீமும் மோத போகிறாங்க, என்ன ஆகுதுன்னு பொறுத்துட்டு பார்ப்போம். முதல்ல ஷார்ஜா நடக்க போகிற இந்த போட்டி. ஷார்ஜானாலே எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, செம்மையாக ரன்னடிக்க போகிறாங்க. குர்பாஸ் சதாய், நஜிபுல்லா அசத்ரான், அதுக்கப்புறம் இப்ராஹிம் சத்ரான்னு சொல்லிட்டு, அப்புறம் நபியும் கொஞ்சம், ரஷித்கானும் கொஞ்சம். ஸோ எல்லாரும் அடிப்பாங்கல்ல, போச்சு டமால் டுமில் விழுல அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம். இருக்குது உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை, எனக்கும் இருக்குது. பட் இந்த பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அந்த டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே டார்ஜாவை பொறுத்த வரைக்கும் ஸோ 40°C இந்த காலகட்டத்தை தான் வந்து வெயில் அடிக்கும். அண்ட் இந்த காலகட்டங்களில் வந்து மேக்ஸிமம் அங்கே போட்டிகள் அப்படிங்கிறது நடக்காது. அதாவது பாகிஸ்தானுக்கு இந்த ஹோம் கிரவுண்டாக இருக்கும்பொழுது அவங்க மேக்ஸிமம் அக்டோபர்லேயோ இல்லைனா வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த காலகட்டங்களில் வந்து அவங்க ஆடுவாங்க. பட் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெயில் அடிக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ நிலவரங்கள் தெரிவிக்குது. அண்ட் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ஜானால குட்டியாக, பட் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசு கிடையாது. பட் ஆனால் ஒரு பக்கம் 65 மீட்டர் மட்டும் இருக்கும், இன்னொரு பக்கம் 62 இருக்கும். அண்ட் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிச்சிட முடிஞ்சுமாலாம் இல்லை. ஸோ விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் லேட்டரல் மூவ்மெண்ட் அண்ட் கொஞ்சம் ஸ்விங் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்ப்போம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம், குறிப்பிட்டு சொன்னால் அந்த போட்டியை நீங்கள் நான் சொல்லுவேன். அண்ட் அதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்களுக்கும் கொஞ்சம் ஒரு சான்ஸ் இருக்குது, அதுவும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா கிரிப் கிடைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே ஸ்காட்லாண்ட் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் அதாவது முஜீப் ரஹ்மான் ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ரஷித் கான் ஒரு 4 விக்கெட் எடுக்கிற ஒரு காட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம்
ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணுமா செகண்ட் பேட்டிங் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு அதாவது 2020 ஐபிஎல்லில் இங்கே வந்து மொத்தம் 12 போட்டிகள் நடந்திருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணவங்க 5 மேட்சும் அதை சேஸ் பண்ணவங்க 7 மேட்சும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக 2021 ஐபிஎல்லில் சேஸ் பண்ணவங்க 7 மேட்ச்லையும் அண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க 3 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 2021 T20 வேர்ல்டு கப்பில் 6 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க அண்ட் 5 மேட்ச் வந்து சேஸ் பண்ணவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரிசல்ட் பொறுத்த வரைக்குமே ஒரு மாதிரி கச்சா மச்சான் மிக்ஸ்டாக இருக்கலாம், பட் சேஸ்க்கு போங்க அப்படிங்கிறதா வந்து இங்கே ரிசல்ட் சொல்லுது. பட் ஃபஸ்ட் பேட்டிங் ஒன்றெல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் வச்சு ஸோ அதுக்கப்புறம் மேபி போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. பட் பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் பெருசாக ஒரு டிசைட் பண்ணிடாது, ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த பக்கம் பங்களாதேஷுக்கும் அந்த டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிங்கிறத பின்னாடி கேமில் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னா டாஸும் இங்கே வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்குது, அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு. என்ன ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுகிறானுங்களா பின்னாடி இருக்குது. அடுத்ததா எங்கள் உள்ளே வெளியே பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் எதுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணோம், லாஸ்ட் மேட்ச் மொரட்டடி அடிச்சு வின் பண்ணியாச்சு இந்த டீம் வச்சு, இதுக்கப்புறமும் சேஞ்ச் பண்ண தேவையும் கிடையாது. ஆனால் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் டஸ்கின் அகமது உள்ளே இருப்பாரா இல்லை சைஃபுதீன் உள்ளே இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் சைஃபுதீனோட தான் மேக்ஸிமம் போவாங்க. ஒரு டஸ்கின் அகமது மேபி ரன்கள் லீக் பண்ணுறாருங்கிறதுனாலையும் இருக்கலாம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நஸ்ரும் அகமது கண்டிப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் ஷபீர் அகமது வந்து இப்போ டொமஸ்டிக் அதாவது டொமஸ்டிக்கில் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் மாதிரி நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு, அவர் நம்பர்ஸ் நல்லா இருந்துச்சு பார்த்தேன். ஸோ அவர் இப்போ பேக் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கும்பொழுது ஷபீர் ரஹ்மானா இல்லை தஸ்கின் அகமதா, ஸோ முஸ்தபிதுர் ரஹ்மான் கண்டிப்பாக இருப்பார், சைஃபுதீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஹதி ஹசன் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பினராக வச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மஹமதுல்லாவும் ஒரு ஆஃப்ஸ்பின்னர் தான், அசீஃபும் பவுல் பண்ணுவார், ஷபீர் அகமது லெக் ஸ்பின்னராக இருப்பார், நஸ்ரும் அகமது வந்து ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா அவங்ககிட்ட வெரைட்டி இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் முழுக்க முழுக்க எல்லாரும் ஆல்ரவுண்டராக தான் இருப்பாங்க. ஷக்கீப் லசன் வேறு லெஃப்ட் சொல்ல தேவையில்லை. ஸோ இவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களோட பிளேயிங் லெவலில் பெருசாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் பிளேயிங் லெவன் அந்த உள்ளே வெளியே பொறுத்த வரைக்குமே. அண்ட் அடுத்ததாக கேம் பிளான். இங்கே கேம் பிளானில் கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது நேருக்கு நேர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு டாஸ் ஸோ டாஸ் பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்துட்டாங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பங்களாதேஷ் என்ன பண்ணணும்னா டாஸ் வின் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு பேட் கொடுத்தாங்கன்னா அதுக்கும் அவங்க கையில் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான்னா ஃபருக்கி நபின் உமர்தாய் அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா முஜிபோல நபியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நியூ பாலில் இந்த ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க வந்து பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா முஜிபும் நபியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கூட வந்து ஃபருக்கி மேபி லேட்டர் மூமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மூணு பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு மூணு பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானோட ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்கும். இதுதான் அவங்களோட பேனாகவும் இருக்கும். ஸோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகணும், செகண்ட் இன்னிங்ஸும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகணும். முக்கியமாக டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆப்கானிஸ்தான் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இங்கே வந்து பங்களாதேஷ் டீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நயீம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுவார். அதுக்கப்புறம் வந்து இப்போ அட்டாக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷக்கீப் லசன் அட்டாக் பண்ணுவார், அஃபீஃப் அவங்க தான் வந்து பங்களாதேஷோட ஒரு நியூ ஃபினிஷராக ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸில் அவர் ஆனது, சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் அவர் ஆனது, அதுக்கப்புறம் வந்து ஏ ஆப்கானிஸ்தான் கூடமே வந்து நல்லா ஆடிருந்தார்ல, ஜிம்பாபே கூடயும் நல்லா ஆடிருந்தார்ல. ஸோ ஒரு நியூ ஃபினிஷராக அவர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போது மஹமதுல்லா எந்த பிளேஸில் இறக்கிறது, ரஹீம் அந்த முஷ்ஃபிகிர் ரஹீம் எந்த பிளேஸில் இறக்கிறது சரிடா, இந்த 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 பிளானுக்காக தான் அவங்க போகலாம். முஷ்ஃபிகிர் ரஹீம் நயீம் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணால் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பவர் பிளேயில் வந்து ரஹீம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இல்லை அவர் கொஞ்சம் தூக்கி அடித்தாலே ரன் ஆட்டோமேட்டிக்காக வருங்கிறதுனால வந்து ஸோ முஷ்ஃபிகிர் ரஹீம் அவர் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சரியானதாக நான் பார்க்குறேன். அப்போது முஷ்ஃபிகிர் ரஹீம் வந்து என்னங்கன்னா அனுவ இருக்கார்ல அவர் வெளியில் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக தஸ்கின் அகமதை வந்து சேர்க்கலாம். முஷ்ஃபிகிர் ரஹீம் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணணும், இந்த விஷயத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சரி இதுதான் பேட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பக்கம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க, அதனால் முஜிபுர் ரஹ்மானுக்கும் நபிக்கும் ஸோ வேட்டை காத்துக்கிட்டு இருக்கு. கூடவே லெஃப்ட் ஹேண்டருக்கு ரொம்ப நல்லாவும் போடுவார் ரஷீது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஃபருக்கியோட அன்பிளேயபிள் ஒரு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போவுக்கு போடுவார். ஸோ இது எப்படி சமாளிக்க போகிறாங்க, தனிப்பட்ட வகையில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ ஷக்கீப் பிளஸ்னா ஒரு கேப்டனாக உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ் ஃபேக்டராக நான் அவர் தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா மஹமதுல்லா பெருசாக அடிச்சிடுவார், ரஹீம் முஷ்ஃபிகிர் ரஹீம் அவர் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கிறத தாண்டி இவர் நான் ஷக்கீப் பிளஸ்னை பொறுத்த வரைக்கும் ஷக்கீப் பிளஸன் பேட் அண்ட் பால் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் ரெண்டு கான்ட்ரிபியூஷன் ஒரு பக்கமாக கொடுத்துட்டாருன்னா ஸோ டீமை சூப்பர் ஃபோருக்கு தாராளமாக கையை பிடிச்சி ஸோ கொண்டு போகலாம் பார்ப்போம். அண்ட் இதை பக்கம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்க போது என்னன்னா நஜிபுல்லா சத்ரான் அதுக்கப்புறம் முஷ்ஃபிகிர் ரஹீம்லாம் ஆடும்போது
ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்வீப்லாம் ஆடுவாங்க, ஸ்கூப் ஷாட், ரேம் ஷாட்லாம் ஆடுவாங்க. ஸோ அதுதான் மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. பார்ப்போம். உமர்சாயை பற்றி பேசும்போது அவரது ஆப்கானிஸ்தானோட ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்தால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பார்ப்போம். அடுத்து ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும், பேட்டிங் பொறுத்த வரைக்கும், இந்த பக்கம் பங்களாதேஷோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சகிப் உதன், மஹதி ஹசன் வந்து மேபி பவர் பிளே நல்லா பவுலிங் பண்ணுறாரு. அண்ட் அசும் முகமது அப்படிதான் பவர் பிளேல ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் நல்லா பவுல் பண்ணி நாலு விக்கெட் எடுத்துருக்காரு. அண்ட் அங்கே பங்களாதேஷ் டாப்பை கழட்டிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அடுத்ததும் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே தான் இவங்களுக்குமே. ஸோ ஷார்ஜா வேறையா, டப்பால் டப்பால் டப்பால்னு ஜசாயி, குர்பாஸ், இப்ராஹிம் சர் சத்ரான், நஜிபுல்லா சத்ரான் இவங்கெல்லாம் வந்து ஸோ ஆடுவாங்க. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டா இவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கப்படுது? முஸ்தபிசர் ரஹ்மான், ஸோ பல லீக்கெல்லாம் ஆடினவர், அவங்களையும் சும்மா கிடையாது, அங்கே இருக்கிறவங்க நிறைய லீக் ஆடி இருக்கிறாங்க. ஆனால் முஸ்தபிசர் ரஹ்மானோட யார்க்கர்ஸ் அண்ட் அவரோட வேரியேஷன்ஸ் எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸில் ஆக்சுவலி இங்கே மெயினெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் நல்லா போட்டிருக்கிறாரு இங்கே ஒரு மேட்ச் நான் நினைக்கிறேன், ஐபிஎல் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பார்ப்போம். சபீர் ரஹ்மான் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆகியிருக்கிறாரு. அங்கே லெக்ஸ் அதாங்க ஸ்பின்னரை அவங்க கண்டமேனிக்குன்னு இறக்கத்தமே இல்லாமல் அடிக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஷகீப் தான் விருட்டை தூக்கி உள்ள தூக்கி போட்டு இல்லை வெளியில் கொண்டு வந்து ஒன்று பண்ணுறாரா, மஹதி ஹசனுமே அது மாதிரி நல்லா பண்ணுறாரு தான். ஸோ பார்ப்போம். அண்ட் எல்லாமே வந்து பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்தியாவில் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் பாப்பா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக இங்கே வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்குமே ஸோ 53% இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் பங்களாதேஷ் அண்ட் 47% இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. பட் பார்ப்போங்க, பங்களாதேஷ் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம். அண்ட் இதுதான் என்னோட வின்னிங் பர்சன்டேஜ், என்ன எந்த டீம் ஜெயிக்குது அப்படிங்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எதுக்கு நான் ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ ஆப்கானிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட உள்ள ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கு, ஒரு ஃபருக்கி, ஒரு நவீன் உலக விக்கெட் டேக்கர்ஸுங்கிறதாண்டி ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் அவங்ககிட்ட இருக்குது. அது T20 கிரிக்கெட் ரொம்ப தேவை. பவுலிங்கிறதாண்டி பேட்டிங்கில் அது இருக்குது. T20 அட்டாக்குங்கிறதாட்டி ஒரு ஸ்மார்ட் கிரிக்கெட் தேவை. அது மட்டுமே பத்தாது. பட் அது பங்களாதேஷ் மட்டும் அது கொஞ்சம் இருக்குது. பட் அட்டாக்கிங் அப்ரோச் அவங்ககிட்ட கம்மியாக இருக்குங்கிறதுனால பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் ஸோ 2 மேட்சை வின் பண்ணி அவங்க சூப்பர் ஃபோருக்கு முதல் டீமாக இந்த ஏஷியக்கு பேர் 2022 போகிறாங்க. பார்ப்போம். ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க பங்களாதேஷ், நல்லா ஹார்ட் அட்டாக் கொடுப்பாங்க, இப்போலாம் அதை கொடுக்கறது இல்லை. அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரொடிக்ஷன் பொறுத்த வரைக்குமே, நீங்கள் நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் சொல்கிற ஃபேண்டசி 11 ஃபேண்டசி டீம் பார்த்துருப்பீங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் சில பல விஷயங்கள் விரிவாக சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அது வேறு அப்படின்லாம் நீங்கள் அதான் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், முஸ்தபிசர் ரஹ்மான், ஃபருக்கி, முஜிபுர் ரஹ்மான், நபீன் உல்ஹக் எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஆல்ரவுண்டரில் ஷகீப் லசன், அடுத்தது பேட்டிங்கில் நசருதுல்லா ஜசாய், நஜீபுல்லா சுத்ரான், மஹமதுல்லா ஹஃபீஃப் எடுத்துருக்கிறேன், விக்கெட் கீப்பராக ரஹீம் எடுத்துருக்கிறேன். ஸோ 5 பங்களாதேஷி, 6 ஆப்கானிஸ்தான்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா 7-4 அப்படின்னு போகாமல் 5-6 அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனோட தான் வந்து ஸோ எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டீம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்குமே, ஸோ ரஷித் கான், முஜிபுர் ரஹ்மான், ஷகீப் லசன், ஸோ இந்த மஹமதுல்லா, இந்த 4 பேர்த்தில் நீங்கள் யாராச்சும் 2 பேரை நீங்கள் எடுக்கலாம். ஹஃபீஃப் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன், பட் ஸ்டில் ஹஃபீஃப் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட ஃபேண்டஸ் 11 டீம். அண்ட் மறக்காமல் உங்களை கருத்துக்களை, ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஹேஷ்டாக் ஸ்டாரை கேளுங்கள், அப்புறம் @StarSportsTamil அப்படிங்கிற இந்த ரெண்டு, அதாவது ஹேஷ்டாக் அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த அக்கௌண்ட், இது ரெண்டுத்தையுமே ட்விட்டரில் போய் மென்ஷன் பண்ணி, ஸோ என்னோட ஃபேண்டசி கேம் பிளான் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது ஸோ கண்டிப்பாக சில பல நேரங்களில் சரியாக இருக்கும். ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. அண்ட் மறக்காமல் பிளாக்ஷிப் கிரிக்கானந்தாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம்.